நம் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டியவர் பேரறிஞர் பெருநகை அறிஞர் அண்ணா. மெட்ராஸுக்கு சென்னைன்னு பெயர் சூட்டினவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். அப்படிப்பட்ட சென்னை மாநகரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற பெருமை எனக்கு உண்டு. 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை மாநகரத்தை நவீனமயமாக்குதல பெரும் பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. இன்றைய சென்னையை பல வந்து பாருங்க, நீங்க பார்க்குற எல்லா வளர்ச்சி பணிகளுமே திமுக உருவாக்கியது தான். அண்ணா சாலை, அண்ணா மேம்பாலம், வள்ளுவர் கோட்டம், செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா, நாமக்கல் கவிஞர் மாளிகை, தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்று பெரிய பல்நோக்கு அரசு மருத்துவமனையாக இருக்கிற ஓமந்தூரார் மருத்துவமனை, டைடல் பார்க், ஓமந்தூர் ஐடி காரிடர், மெட்ரோ ரயில், கோயம்பேடு பேருந்து நிலையம், கோயம்பேடு காய்கறி அங்காடி, சென்னையில் வெள்ள பாதிப்புகளை தடுக்க 100 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் பணிகளை, குடிநீர் தேவைக்கு நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், கத்திப்பாரா மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், பாடிப்பாலம், மீனம்பாக்கம் பாலம், மூளைக்கட பாலம், மேற்கு அண்ணாநகர் பாலம், வியாசர்வாடி பாலம், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி திரும்பின பக்கமெல்லாம் சென்னைக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவை திரும்பி பார்க்கும் வளர்ச்சியை ஏற்படுத்தினது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அரசு. மேயராக இருந்த காலகட்டத்தில் நம்முடைய பணிகளை பார்த்து இந்தியாவின் மற்ற மாநகரங்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு திட்டங்களை திட்டினோம். போக்குவரத்து நெரிசலை குறைக்க 10 பாலங்கள் கட்டணும். மாநகராட்சியினுடைய பள்ளியினுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி மாணவர்களும் பெற்றோர்களும் சீழ் கிடைக்க காத்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும். முதல் முதலாக மழலையர் வகுப்பு தொடங்கப்பட்டுச்சு. குப்பை இல்லாத சென்னையை உருவாக்கணும். திடக்கழிவு மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். புதிய பூங்காக்கள், சாலையோர பூங்காக்கள், கூவம் கரையோர பூங்கா, விளையாட்டுத் திடல்கள், உடற்பயிற்சி கூடங்கள், மாணவர்களுக்கு மடிக்கணினி, சென்னை தெருக்களுக்கு அன்னை தமிழ் பெயர், மூத்த குடிமக்கள் சிகிச்சை மையம், மாநகராட்சி கணினி மையம், இப்படி சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றினோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் சென்னையை எப்படி வெள்ளத்தில் மூழ்கடிச்சது? சென்னை மட்டுமா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட நிதி நிலைமையும் மூழ்கடிச்சிட்டு போனாங்க. அவங்கள மாதிரி தான் 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியும் சென்னைக்கும் எதுவும் செய்யலை, தமிழ்நாட்டுக்கும் ஒன்றும் செய்யலை. ஆனால் நாளைக்கு பிரதமர் மோடி கன்னியாகுமரி வரப்போகிறார், தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கித்தர வரப்போறாரா? இல்லை, ஓட்டு கேட்டு வரப்போறாரு. ஓட்டு கேட்டு வர்றதை நான் தப்பாக சொல்ல விரும்பல. சென்னை வெள்ளத்தில் மிதந்தப்போ மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வராத பிரதமர், தூத்துக்குடியும் கன்னியாகுமரியும் வெள்ளத்தில் மிதந்த போது மக்களை பார்க்க வராத பிரதமர், ஓட்டு கேட்டு மட்டும் வர்றது நியாயமா இருக்கா? குஜராத் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்போ அன்றைய தினமே ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தார, மறுநாள் நிவாரண நிதி கொடுத்தார. குஜராத்துக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கேட்கல, தமிழ்நாட்டுக்கு ஏன் தரலன்னு தான் நான் கேட்க வந்திருக்கிறேன். குஜராத்துக்கு அன்றைய தினமே நிதி தர்றதும், தமிழ்நாட்டுக்கு 3 மாசம் ஆன பிறகு நிதி தர மனசில்லாம போறது ஏன்? இதை கேட்டா பிரிவினவாதின்னு அடையாளம் காட்டுறாங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, பிரிவினை எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாமுய என்றுதான் கேட்கிறோம். நான் அழுத்த நிறுத்தமாக சொல்வது, தேசபக்தியை பற்றி எங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டுப்பற்று பற்றி எங்களுக்கு யாரும் வகுப்பெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சீன நாட்டால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது 1962 திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பே முக்கியம் என்று அறிவித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 1971 இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றி 1972 பாகிஸ்தான் போவரின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் நாட்டுக்காக, நாட்டு பாதுகாப்புக்காக 6 கோடி ரூபாய் நிதி வழங்கியவர் தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள். அன்றைய தினம் அனைத்து மாநிலங்களும் வழங்கிய தொகை எவ்வளவு தெரியுமா? மொத்தமே 25 கோடி. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் மொத்தமாக வழங்கியது 25 கோடி. அதில் 6 கோடியை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்தியாவை காக்க எங்களை நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டவர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். உலகின் தலைசிறந்த கூட்டாட்சி நாடாக, மக்களாட்சி நாடாக இந்தியா வளர்ந்து வளம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஓட்டு மட்டும் வேண்டும், இது என்ன நியாயம்? ஒரு சில நிகழ்ச்சிகளில் கலந்துகிற போதுதான் கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படும்.
அதே போன்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. வடசென்னை வளர்ச்சி திட்டம், இந்த திட்டத்தோட பெயரே போதும். நமது திராவிட மாடல் அரசு இந்த பகுதியை எவ்வளவு முக்கியமாக நினைக்குது என்பதற்கு இது ஒரு காரணம். திமுக உருவானதும் வட சென்னையில் தான். முதலமைச்சராக என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததும் இந்த வட சென்னை கொளத்தூர் தொகுதி மக்கள் தான். எனவேதான் எம்எல்ஏவா, மேயரா, அமைச்சரா, துணை முதலமைச்சரா, இப்போ முதலமைச்சரா சிறப்பு கவனம் செலுத்தி வளர்ச்சி என்பது எல்லாருக்கும் எல்லாம் என இருக்கணும்னு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. சேகர்பாபுன்னு நான் அழைக்கப்படுகிற அமைச்சர் சேகர்பாபு மிக குறுகிய காலத்தில் இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். இந்து சமய அறநிலைத்துறையில் எப்படி முத்திரை பதிக்கிறாரோ அதே மாதிரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தோட திட்டங்களாலும் முத்திரை பதிக்கிறார் என்பதற்கு இந்த விழாவே சான்று. இங்கே அமர்ந்திருக்கும் நம்முடைய அமைச்சர் நேரு, அமைச்சர் சேகர்பாபு, மேயர், துணை மேயர், அதிகாரிகள் என எல்லாருக்கும் நான் கூறிக்கொள்வது, சென்னை மாநகரை இந்தியாவோட தலைசிறந்த மாநகரமாக, நவீன நகரமாக உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அந்த பணியை மிக சிறப்பாக செய்யணும்னு நான் வேண்டுகோள் விடுக்கல, கட்டளை இடுகிறேன். இதை சொல்றது மட்டுமல்ல, நானே அதை தொடர்ந்து கண்காணிப்பேன் என்பதும் உங்களுக்கும் தெரியும். நம் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டியவர் பேரறிஞர் பெருநகை அறிஞர் அண்ணா. மெட்ராஸுக்கு சென்னைன்னு பெயர் சூட்டினவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அப்படிப்பட்ட சென்னை மாநகரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற பெருமை எனக்கு உண்டு. ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை மாநகரத்தை நவீனமயமாக்குதல பெரும் பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. இன்றைய சென்னையை பல வந்து பாருங்க, நீங்க பார்க்கிற எல்லா வளர்ச்சி பணிகளுமே திமுக உருவாக்கியது தான். அண்ணா சாலை, அண்ணா மேம்பாலம், வள்ளுவர் கோட்டம், செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா, நாமக்கல் கவிஞர் மாளிகை, தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்று பெரிய பல்நோக்கு அரசு மருத்துவமனையாக இருக்கிற ஓமந்தூரார் மருத்துவமனை, டைடல் பார்க், ஓமையினர் ஐடி காரிடர், மெட்ரோ ரயில், கோயம்பேடு பேருந்து நிலையம், கோயம்பேடு காய்கறி அங்காடி, ஓமையினர் ஐடி காரிடர், மெட்ரோ ரயில், கோயம்பேடு பேருந்து நிலையம், கோயம்பேடு காய்கறி அங்காடி, சென்னையில் வெள்ள பாதிப்புகளை தடுக்க பல நூறு கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் பணிகளை, குடிநீர் தேவைக்கு நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம்,
மீஞ்சூர் கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், கத்திப்பாரா மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், பாடிப்பாலம், மீனம்பாக்கம் பாலம், மூளைக்கடப்பாலம், மேற்கு அண்ணாநகர் பாலம், வியாசர்வாடி பாலம், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி திரும்பின பக்கமெல்லாம் சென்னைக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவை திரும்பி பார்க்கும் வளர்ச்சியை ஏற்படுத்தினது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அரசு. நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்த காலகட்டம் என் மனசில் இன்னும் பசுமையாக இருக்கு. சென்னை மாநகரத்தினுடைய தந்தைன்னு சொல்றதை விட இந்த மாநகரத்தினுடைய முதல் சேவகனாக இருக்கிறதையே விரும்புகிறேன்னு அப்போ சொன்னேன். மேயராக மட்டும் இல்லை, முதலமைச்சராகவும் அப்படித்தான் செயல்படுகிறேன், அது உங்களுக்கே தெரியும். மேயராக இருந்த காலகட்டத்தில் நம்முடைய பணிகளை பார்த்து இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் மாநகரங்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு திட்டங்களை திட்டினோம். போக்குவரத்து நெரிசலை குறைக்க 10 பாலங்கள் கட்டணும். மாநகராட்சியினுடைய பள்ளியினுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி மாணவர்களும் பெற்றோர்களும் சீழ் கிடைக்க காத்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும். முதல் முதலா மழலையர் வகுப்பு தொடங்கப்பட்டுச்சு. குப்பை இல்லாத சென்னையை உருவாக்கணும். திடக்கழிவு மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். புதிய பூங்காக்கள், சாலையோர பூங்காக்கள், கூவம் கரையோர பூங்கா, விளையாட்டுத் திடல்கள், உடற்பயிற்சி கூடங்கள், மாணவர்களுக்கு மடிக்கணினி, சென்னை தெருக்களுக்கு அன்னை தமிழ் பெயர், மூத்த குடிமக்கள் சிகிச்சை மையம், மாநகராட்சி கணினி மையம், இப்படி சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றினோம். நம்ம ஆட்சியில் தான் சென்னையினுடைய அந்த காலம் பொற்காலமாக இருந்துச்சு. இடைக்காலத்தில் 10 வருஷம் பதவியில் இருந்தவங்க சென்னையை சீரழித்து பாழ்படுத்துகிறாங்க. 10 வருஷம் கழித்து இப்போ மீண்டும் கழக ஆட்சி மாநிலத்தில் உதயமாகி நகர்ப்புற வளர்ச்சியில் நேருவர்களும் மிக மிக சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு துணையா சென்னை மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்களும் துணை மேயர் மகேஷ் அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். ஏன் நம்ம கவுன்சிலர்களும் எல்லாம் கொச்சிப்பீங்க நீங்கள். நம்மை பொறுத்தவரை துயர் வரும் நேரம் துணை நீக்கிறது மட்டும் இல்லை, துயர் துடைக்க துயர் திட்டங்களையும் உருவாக்கிட்டு வரோம். சென்னை மீண்டும் புதுப்பொழிவு அடைஞ்சிக்கிட்டு வருது. இதுக்காகவே தீட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு திட்டம் தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம். திராவிட மாடல் அரசினுடைய கடந்த பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்காக 1,000 கோடி ரூபாய் அறிவித்தோம். ஆனால் வடசென்னையோட மக்கள் தொகை, இடப்பற்றாக்குறை, மக்கள் நெரிசல், போக்குவரத்து நெரிசல், இந்த பகுதியை மக்கள்கிட்ட இருந்து வந்த கோரிக்கைகள், இதையெல்லாம் மனசில் வச்சு இன்னைக்கு அந்த தொகையை 4 மடங்கு உயர்த்தி 4,181 கோடி ரூபாய் மதிப்பில் 11 அரசு துறைகளோடு இணைஞ்சு வடசென்னைக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு இந்த மெகா திட்டம் செயல்பட போகுது. இந்த திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தோட திட்டங்களுக்கு 442,62,00,000 ரூபாயும் இதர துறையோட திட்டங்களுக்கு 886,00,000 ரூபாய் 46,00,000 ரூபாயும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் ஒதுக்கீடு செய்யும். மீதமுள்ள நிதியை அந்தந்த துறைகள் வாரியங்கள் மற்றும் நிதிநிலை அறிக்கை மூலம் ஒதுக்கீடுகள் மூலம் அடுத்த 2 ஆண்டுகளில் ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த திட்டத்தில் என்னென்ன செய்ய போகிறோம்? மாதிரி பள்ளிகளை உருவாக்குதல்,
குறைந்த விலையில வீட்டு வசதி, திறன் மேம்பாட்டு மையங்களை உருவாக்குதல், புதிய பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளை நிர்மாணித்தல் மேம்படுத்துதல், முக்கியமான பகுதிகளை துணை மின் நிலையங்கள், போதைக்கு அடிமையானவர்களை மீட்கக்கூடிய மறுவாழ்வு மையம், மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்கள், மருத்துவ சுகாதார நிலையங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக உயர்நல சிறப்பு பிரிவு, தரமான குடிநீர் வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை ஏற்று கழிவுநீர் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை அமைப்புகள், பொது பூங்காக்கள், பொது பூங்காக்கள் மட்டுமல்ல விளையாட்டு மைதானங்கள், சந்தைகள், செலவு செய்யும் இடம் மற்றும் டயாலிசிஸ் மையங்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளும் வடசென்னை முழுக்க முக்கியமான இடங்களில் நிறுவப்படும். இன்னும் இருக்கு, 640 கோடி ரூபாய் செலவில் கொடுங்கையூரில் உயிரை அகழ்ந்தெடுத்தல் திட்டம், 230 கோடி ரூபாய் செலவில் ரெண்டு பெரிய பாலங்கள், 80 கோடி ரூபாயில் தணிகாசலம் கால்வாய் புனரமைப்பு திட்டம், 832 கோடி ரூபாய் செலவில் பாரிமுனை பேருந்து முனையம் மறு கட்டுமானம், 15 இடங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் 7060 தேசமடைந்த குடியிருப்புகளை இடிக்கப்பட்டு 9798 புதிய குடியிருப்புகளை 1567 கோடி 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுசாக கட்ட போகிறோம். இப்படி இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கக்கூடிய 87 திட்டங்கள் உட்பட அடுத்த 3 ஆண்டுகளில் 200 திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாம் முடிவுறுகிற போது சென்னையின் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எழுதியிருக்கும் என்பதை பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். நம்ம அரசு இப்படி சென்னையை உயர்த்து நாள்தோறும் புதிய புதிய திட்டங்களை நிறைவேற்றுது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் சென்னையை எப்படி வெள்ளத்தில் மூழ்கடிச்சது? சென்னை மட்டுமா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட நிதி நிலைமையும் மூழ்கடிச்சிட்டு போனாங்க. அவங்கள மாதிரி தான் 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியும் சென்னைக்கும் எதுவும் செய்யலை, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலை. ஆனால் நாளைக்கு பிரதமர் மோடி கன்னியாகுமரி வரப்போகிறார். எதுக்க வரப்போகிறாரு? தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கித்தர வரப்போகிறாரா? இல்லை, ஓட்டு கேட்டு வரப்போகிறாரு. ஓட்டு கேட்டு வர்றத நான் தப்பாக சொல்ல விரும்பலை. சென்னை வெள்ளத்தில் மிதந்தப்போ மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வராத பிரதமர் தூத்துக்குடி கன்னியாகுமரியும் வெள்ளத்தில் மிதந்த போது மக்களை பார்க்க வராத பிரதமர் ஓட்டு கேட்டு மட்டும் வர்றது நியாயமா இருக்கா? குஜராத் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்போ அன்றைய தினமே ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தார, மறுநாள் நிவாரண நிதி கொடுத்தார. குஜராத்துக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கேட்கல, தமிழ்நாட்டுக்கு ஏன் தரலன்னு தான் நான் கேட்க வந்திருக்கிறேன். குஜராத்துக்கு அன்றைய தினமே நிதி தர்றதும் தமிழ்நாட்டுக்கு 3 மாசம் ஆன பிறகு நிதி தர மனசில்லாமல் போறது ஏன்? இதை கேட்டா நம்மளை பிரிவினவாதின்னு அடையாளம் காட்டுறாங்க. நம்மளை பிரிவினவாதிகளோ பேசுறாங்க. அது மட்டுமா, சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணி நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே பிரதமரை நான் முதல் முறையா பார்க்க போனப்போ மெட்ரோ பணிக்கு நிதி கேட்டேன்.
இப்ப 3 வருஷம் ஆகுது. என்ன நிலைமை? நமக்கு அடுத்து கேட்ட மாநிலங்களுக்கு கொடுக்கறாங்க, ஆனா நமக்கு ஒன்றும் வரல தரல. நாம கேட்டுக்கொண்டே இருப்பது என்ன? ஒன்றிய அரசுக்கு அதிக வரிய வருவாயா எங்கிருந்து போகுது? நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போகுது, நம்ம பணம் தான் போகுது. ஆனா அதுக்கேத்த மாதிரி திருப்பி தராங்களா? நாம் 1 ரூபாய் கொடுத்தா 29 பைசா தான் திரும்ப நமக்கு வருது. அதையாவது ஒழுங்காக கொடுக்கறாங்களா? இல்ல, நிதி கேட்டு கடிதம் எழுதணும். நம்ம எம்பிக்கள்லாம் நிதி கொடுங்கன்னு நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்கறாங்க, அப்புறம்தான் அந்த 25 பைசாவையும் கொடுக்கறாங்க. இத சொன்னா நாம பிரிவினை பேசுறோமா? மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, பிரிவினை என்ன எங்களுக்கு இல்லை. ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புயும் என்றுதான் கேட்கிறோம். நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வது, தேசபக்தியை பற்றி எங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டுப்பற்று பற்றி எங்களுக்கு யாரும் வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சீன நாட்டால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது 1962 திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பே முக்கியம் என்று அறிவித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 1971 இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றி 1972 பாகிஸ்தான் போரின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் நாட்டு பாதுகாப்புக்காக 6 கோடி ரூபாய் நிதி வழங்கியவர் தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள். அந்த இதனும் அனைத்து மாநிலங்களும் வழங்கிய தொகை எவ்வளவு தெரியுமா? மொத்தமே 25 கோடி. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் மொத்தமாக வழங்கியது 25 கோடி. அதில் 6 கோடியை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு நிதியும் நிலமும் வழங்கிய அரசு கலைஞருடைய அரசு. அது மட்டுமல்ல, 1999 கார்கில் போரின் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் 3 தவணைகளாக மொத்தம் 50 கோடி ரூபாய் வழங்கிய அரசும் முதல்வர் கலைஞருடைய அரசு தான். இந்தியாவை காக்க எங்களை நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டவர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். தமிழ்நாட்டில் கால் பதித்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக குரல் கொடுத்து வருபவர்கள் நாங்கள். இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்த நாங்கள், உலகின் தலைசிறந்த கூட்டாட்சி நாடாக மக்களாட்சி நாடாக இந்தியா வளர்ந்து வளம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஓட்டு மட்டும் வேண்டும், இது என்ன நியாயம்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிறாங்க, 10 ஆண்டுகள்ல என்ன சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க? பதில் சொல்லுங்க பிரதமர் அவர்களே. கேட்கிறாங்க, மக்கள் கேட்கிறாங்க, நாங்கள் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. தமிழ்நாட்டை சீரழிச்சு அதிமுகவையும், தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாத ஒன்றிய பாஜகவையும் மக்கள் நிராகரிக்க தயாராகிவிட்டார்கள். அதுதான் இந்த காட்சி, இந்த சாட்சி. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடும் திராவிட மாடல் அரசு உங்களுக்காக என்னாலும் உழைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன். இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வடசென்னை வளர்ச்சி திட்டங்கள் அதனுடைய அடையாளம் தான். தமிழ்நாட்டின் வளர்ச்சியோடு தொடர்ச்சியா இந்தியாவையும் காக்க வேண்டிய பொறுப்பு, பெரும் பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களான நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அதற்கு துணை நிற்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ்நாட்டை வளர்ப்போம், இந்தியாவை காப்போம். நன்றி, வணக்கம்.